கணபதயே நமஹா. குரு பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. ஓம் ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹா. மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் இப்போ வக்கரம் அடைகிறார். வக்கரம் அடைஞ்சக்கூடிய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஞ்சாவது இடத்துல வக்கரம் அடைகிறார். மகர ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சியுடைய பலன்களை நான் சொல்ல போறதில்லை, எதுல கவனமா இருக்கணும்னு தான் நான் இப்ப சொல்ல போறேன். ஏன்னா குரு பயிற்சியுடைய பலன்களை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நம்ம சொஸ்திக் டிவிலேயே அது திருப்தியா வந்துருச்சு. இப்போ நீங்க வந்து இந்த குரு பகவான் வக்கரம் அடையும் போது எதுல நம்ம சூதானமா இருக்கணும்னு நான் சொல்லிட்டா நீங்க கவனமா இருந்துக்கிடுவீங்க. பொதுவாக மகர ராசி எப்படிப்பட்ட ராசி, அங்கதான் குரு நீச்சம் அடைகிறார். நமக்குள்ள ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்க குரு வக்கரம் அடையக்கூடிய காலம் எப்படின்னா, நம்ம ராசியில எந்த கிரகம் நீச்சம் அடையுமோ அந்த கிரகம் தானே வக்கரம் அடையுது. அப்புறம் எதுக்கு பயப்படணும்? மகர ராசிக்காரங்க வந்து பல பேர் கேட்குறீங்க, சார் குரு வக்கரமாமே, அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வக்கரம் அடைகிறாராமே, எங்களுக்கு சிக்கலாக போயிடும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்படிலாம் பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி நீங்கள் இன்னும் சூதானமாக நடக்கணும்னு தான் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு விரையாதிபதி. அந்த விரையாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடத்துல வக்கரமாகிறாரு. அப்போ என்ன ஆகுது, வெளிநாட்டு வாய்ப்பு, உங்க பிள்ளைகளுக்கு இப்ப ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மகர ராசிக்காரங்க, நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க, இல்ல உங்க பிள்ளைங்க ஃபாரின் மூலம் தேடிட்டு இருக்காங்க, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை இந்த வக்கர குரு தரப்புறார். வெளிநாட்டுக்கு போறேன் அப்படி நல்லா இருப்பாங்க, வீட்டுல இருப்பாங்க பிள்ளைங்க, இப்போ ஏதோ உள்ளூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதான் நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்க பாருங்க, அந்த நல்ல காலம் இப்ப பிறக்க போகுது. ரெண்டாவது, குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதிக்கும் போது நிறைய செலவு வச்சுக்கிட்டு இருந்தாரு, வச்சுக்கிடுங்க. அந்த செலவு இப்போ மைனஸ் பிளஸ் ஆயிரும். 12 அதிபதியில் அப்படி போய் உட்கார்றாரு, வக்கரம் அடைகிறாரு. அப்போ உங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க பொழுதுன்னைக்கும். பல பேர் கண்ணு முழிச்சு பார்க்கும்போதே காலையில் ஆஸ்பத்திரி வாசல்தான் நிற்பாங்க. உங்களுக்கு ஆகக்கூடிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இப்போ நல்லா குறைஞ்சிக்கிட்டு வரும். அந்த அமைப்பு நல்லா இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகியிருக்கும், குழந்தை இருக்காது, டாக்டரை போய் பார்ப்பாங்க, கோயில் கோயிலாக போய் சாமியை கும்பிடுவாங்க. அப்போது ஜோசியர்கள் சொல்லுவாங்க, பாருங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்தோம், நீங்கள் போய் டாக்டரை பார்க்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல தாம்பத்திய வாழ்க்கை நல்லா அமையட்டும் அப்படிம்பாங்க. நீங்கள் தாம்பத்திய வாழ்க்கையும் இல்லாமல் டாக்டரை போய் பார்த்து என்ன பிரயோஜனமா இல்லைங்களா? அதனால இப்ப என்ன கேட்டீங்கன்னா, தாம்பத்திய வாழ்க்கையில சிலருக்கு பாதிப்பு இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு, அந்த பாதிப்பெல்லாம் இப்ப நீங்கும். ஏன்னா நல்ல குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நேரம் இப்ப உருவாகும். இன்னும் சிலருக்கு என்ன கேட்டீங்கன்னா, இந்த குரு பகவான் வந்து புத்திர காரகன்னு பேரு, குரு வக்கரம் அடைகிறாரு. இப்ப இயற்கை முறையில் இல்லாமல் செயற்கை முறையில குழந்தை பிறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. குரு நேர பார்த்தாருன்னா இயற்கை முறையில குழந்தை பிறந்துருது. குரு இப்போ வக்கரம் அடைகிறார் பாருங்க, நீங்கள் செயற்கை முறையில் குழந்தை பிறப்புக்கு முயற்சி செய்வீங்க. உன்னால் டெஸ்ட் யூ பேபி இன்னும் இப்போ நிறைய வளர்ச்சி ஆகி போச்சு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. அந்த மாதிரி செயற்கை முறை கருத்தெடுத்தல இப்போ வாய்ப்பு கிடைக்கும், நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாக போகுது. அந்த யோகம் மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ கைகூடுது. இன்னொரு புறம் பாருங்க, குரு மூணாம் இடத்துக்கு அதிபதி. அந்த மூணாம் இடத்துக்கு அதிபதி அஞ்சாம் இடத்துல போய் உட்கார்றாருன்னு சொல்லும்போது, உங்க இளைய சகோதரருக்கு உங்களுக்கு மடியில் சில கருத்து மாறுபாடுகள் இருந்துச்சு, அது நிவர்த்தி ஆகும். ஒரு பக்கம் செவ்வாய் ஆறுல இருக்கிறாரு, இந்த பெயர்ச்சியும் போது சில சகோதரர்கள் எதிரியாவார்கள் அந்த கிரகம் காட்டிக்கிட்டு இருக்கு. குரு என்ன சொல்ல வர்றாருன்னா, மூணாம் இடத்துக்குரிய குரு அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு, சகோதரர்கள் விஷயத்திலிருந்து சில பகைமைகள் மாறும். இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சொத்தை வாங்குவீங்க, எல்லாம் சரிங்க. கம்யூனிகேஷன் கவனமா இருக்கணும். என்ன கம்யூனிகேஷன், உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க பேசும்போது கூட, மகன்கிட்ட பேசுறீங்க கோபமா பேசிடக்கூடாது. பொதுவா மகர லக்னம் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு சாமி நம்பிக்கை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், அழமா கும்பிட்டுக்கிடுவாங்க. சில பேர் தான் சொன்ன விஷயங்களை உடும்பு புடியா நிற்பாங்க. பெத்தவங்க கூட பல பேர் சொல்லுவாங்க, என் பொண்ணு மகர ராசி சார், என் பையன் மகர ராசி,
அவன் என்ன நினைக்கிறானோ அதுலயே நிக்கிறான். நாங்க சொல்றது காது கொடுத்தே கேட்கறது இல்லைம்பாங்க. மகர ராசிக்கு அப்படி ஒரு இது ஒரு விதமான பிடிவாதம். தான் நினைக்கக்கூடிய விஷயத்தை விட்டு அடுத்தவங்க சொல்றது காதுல வாங்கறது இல்லை. ஆனா அஞ்சுல குரு வக்கரம் அவரா இருப்பாருங்க. இப்ப நீங்க அடுத்தவங்க சொல்றது காதுல வாங்கணும். ஏன் தெரியுமா? காதல் விஷயங்கள் நிறைய பேருக்கு இப்ப காதல் தலை தூக்கும். ஆனா காதல் எப்படி ஆகும்? குரு வக்கரமா இருக்கும்போது தப்பான ஆளோட காதல். கல்யாண ஆசை காட்டி உங்களை ஏமாத்துற ஆளோட காதல் இருந்துச்சுன்னா அது பேர் காதலா? கல்யாணம் கட்டி கட்டுறேன் கல்யாணம் கட்டி கட்டுறேன்னு சொல்லி உங்களை தப்பா பயன்படுத்த பார்த்தா அது பேர் காதலா? கவனமா இருந்துக்கிடுங்க. காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள் இந்த கிட்டத்தட்ட 4 மாதங்கள், அதாவது அக்டோபர் 15 பிப்ரவரி 11 வரைக்கும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இந்த 4 மாதங்கள் ரொம்ப உஷாரா இருங்க. காதலில் நீங்கள் ஏமாற்றப்படலாம். காதல் என்ற போர்வையில் நீங்கள் ஏமாற்றப்படலாம். அதனால எச்சரிக்கையாக தரணும் மகர ராசிக்காரங்க. சில பேர் வந்து வீட்டை எழுத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணலான்னு பார்ப்பீங்க. நல்ல ஆள நம்பி இல்லை, ஏமாற்று பெருவழிக்காக வீட்டை எதிர்க்க பார்ப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கூட இருக்கு. அப்ப மகர ராசியில நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்கன்னா நம்ம கொஞ்சம் உச்சார பார்த்துக்கிடணும்ல. அவங்க தப்பான பாதைக்கு போகாம பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நமக்கு தானே இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துருங்க. சிலர் வந்து செய்தொழில் இருக்கு பாருங்க. அந்த செய்தொழில சில விஷயங்கள் வந்து இப்ப நஷ்டம் அடையுதுன்னா கவலைப்படாதீங்க. சில விஷயம் நஷ்டம் மாதிரி தெரியும். உங்களுக்கு ஒத்து வராத தொழில சிலர் செய்துக்கிட்டு இருப்பீங்க, அதுல நஷ்டம் மாதிரி தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு பிறகு அந்த தொழிலை விட்டே நீங்க ஒதுங்குவீங்க, நல்லா இருப்பீங்க. வேற நல்ல தொழில் எடுத்து நீங்க செய்ய முடியும். சில பேர் பொருந்தாத தொழில கேள்விப்பட்ட தொழிலெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அந்த தொழில் பண்ணிதான் சூப்பரா இருக்கான்னு. சில பேர் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எதுல இன்வெஸ்ட் பண்ணினா நமக்கு லாபம் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, சரிங்களா? ஏர்னிங் பர் ஷேர்னா நமக்கு என்ன தெரியாது, என்ஏவினா நமக்கு என்னன்னு தெரியாது, எதை பத்தியுமே தெரிஞ்சுக்கிட மாட்டோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம போய் ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போவோம், பிறர் சொன்னாங்கன்னு இன்வெஸ்ட் பண்ண போவோம். நமக்கு அவங்களுக்கு பெரிய லாபம் வந்துச்சும்பாங்க, நம்ம போய் கையை வைப்போம், நமக்கு பின்னால் நட்டமாகும். காரணம் எப்போ சேரணும் எப்போ ஒதுங்கணும்னு நமக்கு தெரியல. இல்லை, இந்த அஞ்சல குரு இருக்கும்போது இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண விஷயங்கள் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. நான் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியும் சொல்ல, நீங்க பேங்க்ல போட்டு வைக்கிற பணத்தை சொல்லலை. சில விஷயங்கள் அளவுக்கு அதிகமாக பணத்தை நம்ம எதிர்பார்ப்போம், அதீத லாபத்தை எதிர்பார்ப்போம். அதுல மகர ராசிக்காரங்க கவனமா இருங்க அப்படின்னு சொல்றேன். வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு பலருக்கு புதுசா எக்ஸ்ட்ரா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்ங்கிற எண்ணமும் இப்போ வர துவங்கும். எல்லாமே நல்லா இருக்குங்க. நம்ம ராசியில் நீச்சமடையக்கூடிய கிரகம் வக்கரம் அடைஞ்சு நமக்கு பல நன்மைகளை செய்ய போறாரு. எல்லாமே நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும். என்ன செய்யலாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பாலமுருகன் இருப்பார் பாருங்க, கோயில்களில் பாலமுருகனாக இருப்பார் பாருங்க. அந்த பாலமுருகனுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்க. 3 நெய்தீபம் ஏற்றணும். பால முருகனுக்கு வியாழக்கிழமைகளில் 3 நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்க, நன்மைகள் நடக்கும். எங்கள் பக்கத்தில் பால முருகன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கை பொன்னான வாழ்க்கையாக அமையும். மகர ராசி கால புருஷனுக்கு 10வது ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவான் இப்பொழுது கும்பத்தில் இருக்கிறார், 2வது இடத்தில் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். அவரும் வக்ரமாகத்தான் இருக்கு. இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் 5வது இடத்தில் இருக்கிறார், அவர் வக்ர நிலையில் இருக்கார். இந்த குரு பகவான் வக்ரம் பெறுவதால் இந்த மகர ராசிக்கு நன்மையா தீமையா அதை தான் பார்க்க போகிறோம். பாருங்க, 5வது இடம் என்பது நல்ல இடம், ஸ்தான பலமும் கூட. இப்போ 5ல குரு கெஞ்சிலாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 5வது இடத்துல போய் குரு வக்ரம் பெறுகிறார்னு சொன்னால் முன்வீட்டு பலனை செய்வார். அப்போது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய தருணம் இருக்கிறது. உங்கள் இடத்துக்கோ ஒரு உங்கள் நிலத்துக்கோ யாராவது புதுசாக ஆட்டையை போடுறதுக்கோ, இல்லை இது வரைக்கும் எனக்கு இருக்குது இடம்
அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கோ பிரச்சனை பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம். எச்சரிக்கையாக இருங்க, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். அது மட்டும் இல்லை, வீடு மனை வாங்க இந்த நேரம் அற்புதமான நேரம். ஆனால் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், இன்னல்கள், கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு தருணம். இந்த ராசிக்கு மூணுக்கும் பன்னிரெண்டுக்கும் ஆதிபத்தியம் உடையவர். மூணுங்கிறது நல்ல இடம் கிடையாது, பன்னெண்டுங்கிறது நல்ல இடம் கிடையாது. இப்போ மூணுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று அஞ்சாம் இடத்துல நல்லா திரிகோணத்தில் இருந்தார். இப்போ அவர் வக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குறை கிடையாது. இந்த வக்ரம் பெறுவது கொஞ்சம் பலத்தை இழக்கிறது, குரு பகவான் பலத்தை இழக்கிறார், அதனால் கொஞ்சம் நல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாகும், அவ்வளோதான். பாருங்கள், உங்களை பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார், வெளியூர் வெளிநாட்டு பயணத்துக்காக காத்துட்ருக்கீங்க, நல்ல தகவல் வருமா, தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது குரு பார்வை இருக்கிறதால அதெல்லாம் அது வக்ரம் பெற்று பார்க்கறதால தடைகள் தாமதங்கள் ஏற்படும். கோயில் குளங்களுக்கு போகலான்னு போனாலும் அங்கேயும் போனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், சந்தோஷமாக சாமிக்கு மட்டும் வர முடியாது. பதினோராம் வீட்டை குரு பார்க்கிறார், எண்ணிய செயல் ஈடேறுமானால் அதுவும் காலதாமதம் ஆகும். மற்றபடி ராசியை குரு பார்க்கிறார், தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் பண வரவு இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். இந்த நாலாம் இடத்தை சனி பார்க்கறதால தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். சொத்து ஒத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக விழிப்புணர்ச்சியோடு தாசா வசிக்களை சரிபார்த்து வாங்குங்க. பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும், ஆனால் ஆர்டர் பண்ணணும். மற்றபடி உங்களுக்கு பிபி சுகர் எகிற ஆரம்பிக்கும், உங்கள் சுகம் அடிபடுகிறது, எச்சரிக்கை. அந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி எட்டாம் இடத்தையும் சனி பார்க்கறதால ஒரு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும். அறிமுகம் இல்லாத நபர்கள் அறிமுகம் இல்லாத இடத்தில் இருந்து, இல்லை வேலை பார்க்குறன, தொழில் பண்ணுறன, இது போன்ற இடங்களிலிருந்தும் பிரச்சனைகள் வரலாம், எச்சரிக்கையோடு இருங்க. ஆனால் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, பிறப்பு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருந்தால் இப்பொழுது இந்த 120 நாளும் உங்களுக்கு யோகமாக அமையும். மற்றபடி ஏற்கனவே ஏழரை சனி போயிட்டுருக்கு, அவரும் வக்ரமாக தான் இருக்கார் சனி பகவானும். இப்போ குருவும் வக்ரமாக இருக்குன்னு சொன்னால் காரிய தடை, காரிய அதாவது காலதாமதம் இதெல்லாம் ஏற்படும். ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். சில நேரங்களில் பேச்சினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் எச்சரிக்கையாக பேசணும். மகர ராசிக்கு இந்த குரு வக்ரம் பெறுவது, என்னதான் ராசிக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் இருந்தாலும் நல்ல இடத்துல போய் அமைந்தார். அஞ்சாம் இடம் நல்ல ஸ்தான பலம். இருந்த போதிலும் அவர் வக்ரம் பெறுவது சிறப்பல்ல. குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள், ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய வக்ரம் இந்த எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த 119 நாட்கள் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கு, இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது, இது அத்தனையும் இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்கும். வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த நீங்கள் இந்த வக்கரமான 119 நாட்களில் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாளாக எனக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் தெய்வ அனுகூலத்தால் உண்டு. கடன் மட்டுமே இல்லை, எனக்கு ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத நோய் இருக்குது, கிரானிக்கான டிசீஸ் இருக்குது, இந்த நோயிலிருந்து ஏதாவது விடுபடுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கான்னு ஏங்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த வக்கரமான காலங்கள் நோயிலிருந்தும் கடனிலிருந்தும் நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதெல்லாம் இருக்குது. வேலை இருக்கான்னா வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுவீங்க. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து கிடைக்கும். நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால்
நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். ரொம்ப நாளாக கிட்ஸுக்காக எதிர்பார்த்துட்ருக்கோம், குழந்தை அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை உண்டு. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அத்தனையும் பூர்த்தியாகும், அதற்கான வாய்ப்பு 119 நாட்களில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைவார்கள், உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது, உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவர்களாலும் நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, இது அத்தனையும் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்கள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகணும்னா இந்த காலங்களில் கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய அந்தஸ்து கூடும், உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும், உங்களை அறியாத ஆன்மீகமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்றி ஈடுபாடு கூடும், சமுதாயத்தில் உங்களுக்கான புகழ் கூடும். இது அத்தனையுமே இந்த வக்கரமான காலங்களில் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த காலங்களில் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் பேசாதீங்க, இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். அவசரம் அவசியம் இருந்தாலும் இல்லையா, அன்வான்ட் திங்கிங் வேண்டாம், தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் உங்களுக்கு இருக்குது. தெய்வ தரிசனத்தை அதிகப்படுத்துங்க, நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு அமையும். குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு தொழில்துறையில் சிறப்பு உண்டு, பகை உணர்ச்சி மாறும், விரிசல் தன்மையெல்லாம் மாறும், உடல் ஆரோக்கிய மேம்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இருந்தாலும் வயதான பெரியவர்கள் நெடு நாட்களாக சிரமப்பட்டவர்களும் அதிலிருந்து ஒரு விமோசனம் கிடச்சி ஒரு ஆரோக்கிய குறைபாடுகளிலிருந்து வெளிவந்து தேக ஆரோக்கியம் சிறப்பு பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அமையுது. மகர ராசியில் இருக்கிற ஆண்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய கட்டம். நெடுநாட்களாக சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருந்தவங்க அதிலிருந்து விடுபட்டு வந்தாலும் கூட அந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் ஒரு சில இடைஞ்சல்கள் முடிவு கிட்ட வந்து எனக்கு கிடைக்கல சார், கிட்ட வந்து என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல சார்ன்னு புலம்பிக் கொண்டு இருப்பவர்களுக்கு எல்லாம் இனி ஒரு நல்ல ஒரு ஏற்ற மிகு ஒரு அமைப்பு உண்டு என்பதை உணர்த்தி நடைமுறைப்படுத்தி அதன் மூலியமாக பேரும் புகழும் பொருளாதார வரவும் அபிவிருத்தி யோகமும் அபிவிருத்தி யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறார் குரு வக்கர பயிற்சிங்கிற இந்த கூடிய காலகட்டத்தில். தங்களுடைய இரண்டாவது குழந்தை அல்லது குழந்தைகளுக்கு சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு உடல்ல சிறு சிறு குறைபாடுகள் ஏற்படும் என்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பிரத்யோகமாக தொழில்துறை விஷயமாக எவ்வளோ அலைச்சல் இருந்தாலும் அதுக்கு தகுந்த ஆதாயம் உண்டு. வேலை பார்க்குற இடத்துலையோ பிற உறவினர் முறையிலையோ பிற இடத்துலையோ பெண்களிடம் பேசும் பொழுது கூடுதல் கவனம் தேவை, தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்து கொள்ள வேண்டும், பெண்களிடம் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீட்டுக்கு சுப விருந்தினர் வருகை உண்டு, சுப நிகழ்ச்சி நடத்துவதற்காக வரக்கூடிய விருந்தினருக்கு பேர் சுப விருந்தினர்னு உண்டு. வந்தாங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை சுப நிகழ்ச்சியை நடத்துவாங்களாம், அந்த மாதிரி சுப நிகழ்ச்சி விருந்தினர் வருகை உண்டு. தாயாருடைய உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும். தந்தையார் விஷயத்தில் அலைச்சல்கள் ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இப்படி பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் எல்லாம் நன்மை பயக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். மகர ராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு சற்று மூச்சுக்குழல் சம்பந்தப்பட்டது உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் போதுமான ஓய்வும் கவனமும் தேவை. வாக்கு அடக்கினால் நாக்கு அடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உணவு விஷயத்தில் நாக்கு அடக்கி இருப்பது எல்லா வகையும் நன்மை என்பதை மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி புரிய வைக்கக்கூடிய காலகட்டம். இந்த பிரத்யோகமாக இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இடுப்பு கைகால் சம்பந்தப்பட்ட வலிகள் இருந்தால் அதிலிருந்து விமோசனம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆச்சாரியர் கணவருடைய அனுகிரகமும் நட்பும் கிடைச்சி அவர்களுடைய ஆலோசனை மூலியமாக பல்வேறு விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பை இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குரு வக்கர பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்குறது. மகர ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் அதி கவனம் தேவை. ஏன்னா ஒரு சில விஷயங்களை மறந்துடுறது, எவ்வளோதான் படிச்சுட்டு போனாலும் மறந்து போயிடுது சார், அல்லது இந்த கேள்வியான குழப்பம் வந்துடுது சார்ன்னு சொல்கிறவங்களாம் கூடுதல் அக்கறையும் புரியாத படிப்பு சம்பந்த விஷயத்தில் புரியாத தெரியாத விஷயங்களை அருகில்
இருப்பவருடன் கேட்டு செய்வது, கலந்து செய்வது நன்மை பயக்கும். எல்லா கிரகங்களில் நல்லா இருந்தாலும் முயற்சியும் பயிற்சியும் கூடுதலாக தேவை மகர ராசியில் இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு. விவசாயமணிகளுக்கு விவசாயங்கள் செழிப்பு பெறும். நீங்கள் புதிதாக எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். இருக்கிற முயற்சியை காலம் தவறாமல் பருவம் தவறாமல் தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது அதுவே வெற்றிவாக கொடுத்து அதன் மூலியமாக இந்த மண்ணில் போட்டதெல்லாம் பொன்னாக காலக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை உணர்ந்து செயல்படுவது நன்மை என்பதை உணர்த்தக்கூடிய இந்த காலகட்டம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம். நெடு நாட்களாக எப்படி எப்படியோ பயிற்சி சாரிய வாழ்க்கை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இனி எல்லாத்துக்கும் நீங்கள் தெரியக்கூடிய ஒரு நேரம். அதன் மூலியமாக ஒரு பெயரும் புகழும் கிட்டக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இப்போ பொருளாதார வரவும் படிப்படியாக இனிமேல் உங்கள் கைக்கு கிடச்சி அபிவிருத்தி பண்ணக்கூடிய ஒரு நேரங்காலம். பொருளாதார மூலியமாக சிறு சேமிப்பையும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு நேரங்காட்டம் அமைகிறது. மகர ராசியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துறையினர் இருப்பவர்களுக்கு வாயை குறைங்கள், அலைச்சலுக்கு தகுந்த ஆதாயம் உண்டு. ஒரு சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது பல வகையில் நன்மை பயக்கும். அதாவது பிற விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, ஜாமீன் போடாமல் இருப்பது, மாமனார் மாமியார் வீட்டு விஷயத்தில் தலையிடுவது, இப்படி பல்வேறு விஷயங்களை குறைத்து கொள்வீர்கள். தான் ஒன்று தன் வேலை ஒன்றுன்னு இருப்பது, முடிந்தாலும் ஏதாவது சிரமப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறதோடு நிறுத்திக்கணுமே தவிர தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டால் அதற்கு தகுந்த சில பிரதிபலனை பின்வரும் காலங்களில் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதால் எதிலும் எது தேவை எது தேவையில்லாது என்பதை நான் சொல்வதற்கு இல்லை, உங்களுக்கே ராசிக்காரங்களுக்கே தெரியும். எது தேவைன்னா மகர ராசிக்காரங்களுக்கு கூட தெரிஞ்சிடும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எது தேவை என்பதை புரிந்து செயல்படுவது பல வகையிலும் நன்மை என்பதை உணர்த்தக்கூடிய இந்த காலகட்டம். பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர பெயர்ச்சிங்கிறது எல்லா வகையிலும் நன்மையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கறதுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சார், இந்த குரு ஸ்தலமாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லது சார், ஏன்னா என் ராசிநாதன் வந்து சனியாக இருக்கிறேன் சார், அதனால் நான் போய் குரு ஸ்தலமாக வணங்கினா எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஆலங்குடி, திட்டை, திருச்செந்தூர் இப்படி எண்ணற்ற குருஸ்தலங்கள் சொல்லியிருந்தாலும் கூட அம்பாலோடு இருக்கக்கூடிய குருன்னு சொல்லக்கூடியது. அந்த அம்பாலோடு இருக்கக்கூடிய குரு குருக்கு சமமானவர். என்ன சார் குருக்கு சமமானவர் அப்படின்னா, அம்பாலோடைய உபதேசத்தை கேட்டு நடக்கும் பொழுது அவர் அந்த இச்சாசக்தி, நானாசக்தி, கிரியாசக்தி, கிரியாசக்தியினுடைய அனுகிரகத்தை பெற்று குரு கடசகத்தை பெறுகிறான்னு அர்த்தம். அப்போ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காந்திமதியை வணங்கிட்டு வருவது, திருநெல்வேலி ஆலயத்துக்கு ஒரு தடவை சென்று வருவது, இதெல்லாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குரு வக்கர பெயர்ச்சியில் இருக்கக்கூடிய சிறப்பு பலன் என்பதில் ஐயமில்லை.